Hi friends, welcome back to Kitchen Recipe. If you are new to our channel, please kitchen recipe channel subscribe and click on the bell button. Now, let's go to the video. Now, time is 11:30. We will finish the time. I will phone my husband. 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 கூட்டம் வந்து ரொம்ப ஒண்ணு கிடையாது ஒரு ஓரளவுக்கு இருக்கு 45 வயசுக்கு கீழ உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாவும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கூட கூட்டமா இருந்தது இப்போ மிஞ்சி போனா ஒரு 10 15 10 பேர் கிட்ட தான் நாங்க உட்கார்ந்திருக்கோம் ஒரு 5 5 பேரா தான் உள்ள விடுறாங்க நிறைய பேர் எல்லாம் உள்ள விடல 5 5 பேரா தான் உள்ள விடுறாங்க வெளியில உள்ள போனவங்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்து 5 பேர் விடுறாங்க எனக்கு பொதுவாவே ஊசினாலே கொஞ்சம் பயம்தான் மாத்திரை கூட சாப்பிட்டேன் ஊசினா கொஞ்சம் பயம்தான் அது இந்த वैक्सीன் போடுறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது என் ஹஸ்பண்ட் போட்டு வந்து அவங்களுக்கு ஒண்ணு ஃபீவர் எதுமே வரல அதனால துணிச்சல நானு போட்டுட்டேன் वैक्सीன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நாங்க வெளியில வந்துட்டோம் ஓரளவுக்கு கூட்டம் வந்து இப்ப வந்துருச்சு ரெண்டு டேப்லெட்டும் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து போட்டுக்கணும்னு சொல்லி எனக்கு ஃபீவர் வந்துச்சுனா போட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எனக்கு வந்து ஈவினிங் டைம் வரை எந்த ஒரு வலியோ கையில மட்டும் ஊசி போட்டாட மட்டும் கொஞ்சம் பெயினா இருந்தது மத்தபடி எதுவுமே இல்ல நார்மலா தான் இருந்தேன் சரி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திரலாம் அப்படினுட்டு ஈவினிங்ல இருந்து இப்ப vlog எடுத்துட்டிருக்கேன் இந்த ஆடு ஒரு நாள் வந்துச்சு இந்த நெல்ல அதல இருந்து எல்லா கொய்யா செடியில உள்ள எல்லாமே வந்து தின்னுட்டு போயிருச்சு இப்போதான் புதுசா வந்து கொய்யா கண்ணா தலையுது அவ்வளவு இலையும் வந்து சாப்பிட்டுச்சு ஆடு ஒரு நாளைக்கே வந்துச்சு ஆனா அவ்வளவே சாப்பிட்டு போயிருச்சு இந்த சைடு வந்து காம்பவுண்ட் வழியா ஏறி குச்சி வந்துருது நம்ம வந்து அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியல இப்போ செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் மல்லிகைப்பூ செடி பச்சை மிளகாய் செடி இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு முருங்கையிலையும் பாருங்க நிறைய வந்து பூ விட்டுருந்தது இந்த முருங்கை செடி வந்து பக்கத்துல உள்ளவங்க விதை கொடுத்தாங்க அதை தான் போட்டு வளர்ந்துச்சு இது வந்து 6 மாசத்துக்கு காயின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு 4-5 காய் போட்டிருந்தேன் விதை போட்டிருந்தேன் ஆனா இதுல ரெண்டு மட்டும் தான் வந்திருந்துச்சு அது செடி வந்து ரொம்ப ஒன்னு பெருசா வரல ஆனா அதுக்குள்ள நிறைய வந்து பூ பூத்துருக்கு நிறைய பூ பூத்துருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளவு பூ பூத்துருக்கு பாருங்க நிறைய இடத்துல பூத்துருக்கு மருதாணியும் நிறைய தளஞ்சு இருந்துச்சா சரி இன்னைக்கு வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஊசி போட்டதனால இன்னைக்கு எதுவும் வைக்காத ஃபீவர் எதுவும் வந்தா வரும் அப்படினுட்டு அதனால நான் இன்னைக்கு வைக்கல இங்கே பாருங்க சாத்துக்குடி கிட்ட இருக்கிற மல்லிகைப்பூ செடி நிறையவே தளஞ்சு வந்திருக்கு நான் அடிக்கடி அதை புடுங்கி போட்டாலும் அது தளஞ்சு வந்துகிட்டே இருக்கு சரி இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன் இது வந்து அடுக்கு மல்லிகை ஏற்கனவே இந்த இடத்துல தான் இருந்துச்சு அதனால இருக்கட்டும்னு விட்டாச்சு சரி என் ஹஸ்பண்டும் சீக்கிரம் வந்துட்டதுனால இன்னைக்கு கொஞ்சம் செடி வாங்க போகலான்ட்டு வெளியில் வந்தேன் நிறைய செடி ஒன்று வாங்கல ரெண்டு ரோஸும் ஒரு லெமனும் வாங்கலான்னு வந்தேன் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கு பாருங்க சீக்கிரம் ஒன்னே பதிலே சொல்ல மாட்டீங்கள இது ஒன்று வாங்குமா இது ஒன்று இது ஒன்று இதுதான் அப்புறம் இது வாங்குமா இறங்கி பார்த்தா தான் தெரியும் இது இது பாரு இந்த கலர் இந்த கலர் இல்லை இல்லை வேறு எந்த கலர் நல்லா இருக்கும் சரி இருக்கட்டும் அது மட்டும் இருக்கட்டும் ஒரு லெமன் லெமனில் ஒன்று கொடுங்க சாதா தான் பெருசாக இருக்கும் குட்டையாக வரும் நூற்றி எழுபதா அது முப்பது அவ்வளோ வித்தியாசப்படுது ஆ 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
இது என்ன நார்த்து சரி ஹைபிரிட் இருக்கு அப்ப ஏன் சாதா இல்லாம இல்லையாம்ல ஹைபிரிட்னா இருக்கு போல இருக்கு கரெக்டா பாத்து கொடுங்கண்ணே ஏற்கனவே நார்த்து இது இருக்கு எங்க வீட்டுல இது எலுமிச்சை தானே ஏன்னா நீ காய்ச்சாதான் எங்களுக்கு தெரியா சாத்து குடி இது மாதிரி தானங்க இருக்கு நார்த்தங்களா இப்போ வந்து செடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என் ஹஸ்பண்ட் வந்து செடியை வைக்கிறதுக்கு வந்து பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க பள்ளம் தோண்டவே இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இங்கே அடியில் நிறைய கல் இருக்கிறனால அதனால நான் செடி வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கல அது வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நைட் ஆயிடுச்சு சரி உங்களுக்கு வந்து டிஃபன் சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கலாங்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் டிஃபன் சாம்பார் வைக்கிறதுக்கு நான் வந்து இதில் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதில் நான் முக்கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க இங்கே எதில் மெஷர் பண்ணாலும் சரி அதில் முக்கால் இது பாசிப்பருப்பும் கால் இது வந்து துவரம்பருப்பும் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு இப்போ நம்ம வேக வச்சிடலாம் இதோட ஏன் நான் ஒரு சின்னதாக தக்காளி பழம் இருந்தனால நான் மூணு பழத்துக்கிட்ட எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு பழம் போதும் இந்த பருப்போடைய ரெண்டு தக்காளி பூண்டு ஒரு நாலஞ்சு பல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பவுட்ரு பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சில பேருக்கு டக்குன்னு வேகாது மூணு விசில் கூட விட்டு எடுத்துக்கோங்க அப்படி இருந்தால் இப்போ இதை மூடி போட்டு நம்ம விசில் விட்டுடலாம் எனக்கு வந்து ரெண்டு விசிலையும் நல்லா வந்து பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா குழஞ்சு வந்துடும் அது இறக்கி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு வரம் மல்லி இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் காஷ்மீர் சில்லி ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் வரம் மல்லி என்கிட்ட இல்லாததுனால நான் மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன் அதனால் இதை மட்டும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் அரைக்கையில் மல்லித்தூளை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இதுதான் அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இது நல்லா ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் கருகிறக்கூடாது நல்லா வாசம் வர்ற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கப்புறம் இது ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறவரன் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் என்கிட்ட வந்து தனி மிளகாய் தனி மல்லித்தூள் தான் அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா அதை சேர்க்காதீங்க அது நல்லா இருக்காது மற்ற இது எல்லாத்தையும் வறுத்த எல்லாத்தையும் போட்டு இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த சாம்பாருக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியதே இந்த இந்த பொடியை மட்டும்தான் இப்போ பாருங்கள் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குறந்த நான் அரைச்சிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் நம்ம பருப்பும் வெந்திருக்கும் இதை பார்க்கலாம் பருப்பு வந்து எனக்கு நல்லாவே குழஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து பருப்பு வேகணும் அப்போ தான் வந்து இந்த சாம்பார் வந்து ஹோட்டலில் வைக்கக்கூடிய ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு வரும் கிடைக்கும் இப்போ தக்காளி இந்த பருப்பு இது எல்லாமே நல்லா மசியாக நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாயை அப்படியே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஓரளவுக்கு வெடித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காய் மட்டும்தான் இன்றைக்கி போட போகிறேன்
அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். மெயினான இன்க்ரீட் வந்து இது சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் போட்டு செய்யல டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன். இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு வச்சுருக்கோம்ல அதிலையே இதெல்லாம் போட்டு ஒரு விசில் வர்ற வரையும் நம்ம விட்டுறலாம். அப்போ இந்த காய் வெங்காயம் இதெல்லாமே நல்லா சேர்ந்து இந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துடும். இதெல்லாம் போட்டுட்டு இதில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பச்சை தண்ணி இதில் ஊற்றக்கூடாது, சுடுதண்ணியை ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம், அதனால் சுடுதண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்ச பொடி இருக்குல்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொடி போட்டோன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் சாம்பார், அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து சுடுதண்ணி தான் ஊற்றணும், நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் வந்து நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இது வந்து டிஃபன் சாம்பாருங்கிறதுனால. இப்போ இதை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா விசில்லாம் வந்துருச்சு, இறக்கிட்டேன். சூப்பராக வந்து சாம்பார் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தலை இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் மெயினான இன்க்ரீடியன் வந்து கடைசியாக சேர்க்கணும், அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ மல்லித்தலையை கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்கும் போது மல்லியோட ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கப்போகிறோம், அது என்னன்னு சொல்கிறேன். நல்ல சுத்தமான நெய்யாக இருந்துச்சுன்னா வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இது வீட்லேயே உருக்கிற நெய் தான், அதனால் நான் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் வந்து சூப்பராக இருக்கும், சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த பாலாடியிலேருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சுட சுட இட்லியோட இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடையில் அதோடய டேஸ்ட் வந்து சும்மா செம்மையாக இருக்கும், சான்ஸே இல்லை அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இந்த இட்லி மேலே இந்த சாம்பார்லாம் ஊற்றியாச்சு பாருங்கள். இதுதான் எங்களுடைய நைட்டு டின்னர் வந்து இன்றைக்கி. இந்த இட்லியும் இந்த சாம்பாரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்கில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.